Hello everyone, I am Shivraj from SL Geek Tamil. In the mass of Apple even Nadana Visham Bandu on Elarcan Therium, iPhone 13 series when release Pandaranga. iPhone 13 series order Matamilama, Indum Silla devices on the Patinsona in the Apple event when they release Pandaranga. So in the Apple event lay another Silla Vishangala Patium and iPhone 13 order specification, here an atla iPhone 13, 13 Pro, 13 Pro Max, Evlo Vilak Ninga Wangalam Solium or Telivan idea in the video in a Pachukalamudi. So video skip Panama full up. The channel வந்து இப்போதான் பாக்குறீங்கன்னா என் சேனலை வந்து subscribe பண்ணி வெச்சுக்கோங்க கூட ஒரு bell symbol create ஆகும் அதுல all enter optionஐ click பண்ணி வெச்சுக்கோங்க வீடியோக்கு போறதுக்கு முதல்ல வீடியோக்கு ஒரு like aim போட்டு விட்டுங்க ஓகே வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் Apple event ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு iPad பத்தி பேசினாங்க and அதே மாதிரி அதுக்கு பின்னால iWatch பத்தி பேசினாங்க மாதிரி iPad mini பத்தி பேசினாங்க சோ இதெல்லாம் வந்து பார்த்தா இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல இவங்க பேசினது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நியூ iPad பத்தி சோ இந்த iPad வந்து பாத்தீங்கன்னா முன்னே இருந்த iPad ல இருந்தும் ஒரு 3 மடங்கு ஃபாஸ்டா வந்து வேலை செய்யும்னு சொல்லி இது சொல்லிருக்காங்க இந்த iPad ஓட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா 10.2 inches டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க and இதோட டிசைனை வந்து பாத்தீங்கன்னா முன்னே iPad டிசைனே தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லாம அதே டிசைன்ல கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பிரைஸ் தான் $329 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபேட் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஐபேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால இனிமே வந்து யூஸ் பண்ணப்பட போற ஒரு ஐபேடா தான் இருக்க போகுது A13 பயோனிக் சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க முன்னே ஐபேடை விட இந்த ஐபேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CPU GPU and அதே மாதிரி நியூரல் என்ஜின் வந்து 20% வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வேகமா iPad-ல இருந்து 3 மடங்கு வந்து ஃபாஸ்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 மடங்கால வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இவங்க வந்து இந்த Apple event-ல வந்து தெரிவிச்சிருக்காங்க and இதோட கேமரா and டிஸ்ப்ளே பேட்டரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இம்ப்ரூவ்மென்ட்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வந்து iPad-அ பத்தி பேசினதன் பின்னால நெக்ஸ்ட் பேசினது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட iPad mini சோ இந்த iPad mini வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டிசைன்ல வந்து கொடுத்திருந்தாங்க 4 கலர்ஸ்ல வந்து இது வந்து கொடுத்திருந்தாங்க டிஸ்ப்ளே சைஸ் பார்க்கலாம் டிஸ்ப்ளே சைஸ் வந்து 8.3 inches so அது வந்து iPad வந்து பாத்தீங்கன்னா 10.2 inches this in the iPad mini வந்து பாத்தீங்கன்னா 8.3 inches டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க liquid retina டிஸ்ப்ளே இதுக்கு கொடுத்திருந்ததா இவங்க மென்ஷன் பண்ணிருந்தாங்க பவர் பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு டச் ஐடி கொடுத்திருப்பாங்க so இதுல வந்து ஃபேஸ் லாக் இல்ல பாத்தீங்கன்னா டச் ஐடி வந்து இந்த iPad mini க்கு கொடுத்திருக்காங்க and முக்கியமான விஷயம் USB type C கொடுத்திருக்காங்க so இந்த ஒரு டேட்டாவுமே நீங்க குயிக்கா வந்து இந்த iPad mini மூலம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் இதோட டிரான்சாக்ஷன் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்தது ஐபேட்ஸ் ஐபேட் மினிஸில் விட இதோட டிரான்சாக்ஷன் ஸ்பீட் வந்து 10 மடங்கால வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐபேட் மினிக்கு 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 12 மெகாபிக்சல் கேமரா அண்ட் அதே மாதிரி 4K வீடியோ ரெக்கார்ட் HDR ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் மினிக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி இதோட செல்ஃபி கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சில் வந்து இந்த ஐபேட் மினிக்கு வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சிலில் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸஸை நீங்கள் இதுக்கு கனெக்ட் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம் ஸோ நிறைய பேரால் யூனப்படக்கூடிய ஒரு ஐபேடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் மினி வந்து போகுது நெக்ஸ்ட் இவங்க பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா இவனோட ஆப்பிள் வாட்சை பற்றி ஸோ இந்த ஆப்பிள் வாட்ச் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏற்கனவே இருந்த சிக்ஸை விட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களோடு இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வாட்ச் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல் கீபோர்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி டச் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த ஆப்பிள் வாட்சை விட வந்து ஈஸியாக இருக்கும் மிஸ் டச் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு வராது இதே வாட்ச் ஃபேஸஸ் வந்து இந்த ஆப்பிள் வாட்சுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி க்ராக் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஈஸியாக இது உங்களோட வாட்சோட டிஸ்பிளே வந்து க்ராக் ஆகாது அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரட்ச் ஆகாது வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃபெசிலிட்டிஸோடு வந்து பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸில் இந்த ஆப்பிள் வாட்ச் சீரிஸ்னு உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆப்பிள் 13 சீரீஸ்க்கு வர்றாங்க 13 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஐஃபோன் 13 அண்ட் அதே மாதிரி 13 மினியை வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க ஐஃபோன் சீரீஸில் உங்களுக்கு தெரியும் ஐஃபோன் 13, 13 மினி 13 ப்ரோ 13 ப்ரோ மேக்ஸ் இவ்வாறு 4 வேரியன்ட்ஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஐஃபோன் 13 மினி வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 சீரீஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஓடே
டிஸ்பிளேயே கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. A15 பயோனிக் சிப்செட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 50% பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னைய ஐஃபோனை விட இது வந்து ஃபாஸ்ட்டாக வேக் பண்ணும். இதோட பெர்ஃபார்மன்ஸு அந்த அளவுக்கு 50% வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நொச்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த நொச்சை வந்து 20% குறைச்சிருக்காங்க. iPhone 13 மினி இதோட கேமரா வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் iPhone 12 கேமராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே ஒன்று இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கூட வந்து மாற்றிருக்காங்க. இந்த iPhone 13 மினியில் வந்து உங்களுக்கு வைட் லேஸ் நாய்ஸ் ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். பேட்டரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் iPhone 12 சீரிஸை விட வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் iPhone 13 மினி வந்து உங்களுக்கு 128GB 256GB 512GB வரை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 ப்ரோ மேக்ஸில் இதில் வந்து கேமரா வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புதிய ரிங்கோட ஒரு புதிய ஃப்ரேமோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கலர்ஸில் வந்து இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டெலிஃபோட்டோ, வைட் ஆங்கிள், மேக்ரோ ஃபோட்டோ ஷூட் கூட நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் A15 பயோனிக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 120Hz வந்து டிஸ்பிளே வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுமாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டரி லைஃப் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பராக ஒர்க் ஆகும். முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சினிமெடிக் வீடியோ கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமெடிக் மோட் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபில்மையே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் iPhone 13 ப்ரோ மேக்ஸை பயன்படுத்தி ஒரு ஃபில்மை கூட நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கொள்ளலாம். iPhone 13 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரையில் உங்களுக்கு 128GB 256GB 512GB அண்ட் அதே மாதிரி 1TB வரைக்கும் வந்து ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. iPhone 13 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $799 வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்ரீலங்கா ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 159372 ரூபாய் வரும். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாலர்னு அப்படியே கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுதான் ஸ்ரீலங்கா ப்ரைஸ். பட் இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டேக்ஸோட சேர்ந்து உங்களுக்கு வித்தியாசப்படும். ஸோ நான் வந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணுறக்க சேம் அதே டாலர் வேலையை நான் கன்வெர்ட் பண்ணி ஸ்ரீலங்கா ப்ரைஸில் சொல்கிறேன். 13 மினி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $699 வந்து கொடுத்துருக்காங்க. இது 139426 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் 13 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் $999. இது வந்து பார்த்திங்கன்னா 199442 ரூபாய். அண்ட் அதே மாதிரி 13 ப்ரோ மேக்ஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு $1099 வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதோட ஸ்ரீலங்கா ப்ரைஸை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 219406 ரூபாய். ஸோ 2 லட்சத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 220000 ரூபாய்க்கு உங்களுக்கு 13 ப்ரோ மேக்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பட் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டேக்ஸோட சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 13 ப்ரோ மேக்ஸை அவங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எவ்வாறு இந்த ஸ்ரீலங்காங்க வரும்போது இதோட ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.